சாப்டர் நைன் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் த்ரீல கொஸ்டின் நம்பர் டூவில லாஸ்ட் சம் லெவன்த்து சம்முக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம் லெவன்த்து சம் என்ன அப்படின்னா இன்டகரல் ஜீரோ டு ஃபைவ் X இன்ட்டு சைன்ஸ் கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் காய்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம எவ்வளோவேட் பண்ணனும் யூசிங் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அதாவது தொகையிடல் பண்புகளின் மூலமாக கண்டுபிடிக்கணும் இது ஒரு டெஃபினெட் இன்டகரல் இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கிவன் சம்ம வந்து ஐன்னு வச்சுக்கோம் ஐ இவல் டு இன்டகரல் ஜீரோ டு பை லிமிட் இருக்குது எக்ஸ் ஒன்று வெளியில் இருக்குது ஏற்கனவே நம்ம சம்மில் பார்த்துருப்போம் எக்ஸ் வெளில இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சயின் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் கா ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ இதில் நம்ம என்னென்ன ஃபார்முலாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அது மாதிரி எக்ஸை எலிமினேட் பண்ணோம்னா அப்பர் லிமிட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து ஏன்னு வச்சுருந்தோம் அதாவது ஏங்கிறது இங்கே பை பையன் எஃப்ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு இது அப்ளை பண்ணோம் கண்டிஷனில் ரெண்டு இது இருக்குது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டகரல் ஜீரோ டி ஏ எக்ஸ் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் எடுத்துகிட்டு ஏ பை டூ வெளியில் போட்டுட்டு இன்டெக்ரல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இதே கண்டிஷனில் மறுபடியும் பார்த்தோம்னா இன்டெக்ரல் ஜீரோ டூ டூ ஏ இதுக்கு என்னென்னா டூ ஏன்னு எடுத்துக்க போகிறோம் அப்போ எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ் இக்குவல் டு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அதே டூ ஏன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே டூ ஏங்கிறது என்னென்னா பை அப்படி கிடச்சிதுன்னா ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டகரல் ஜீரோ டூ டூ ஏ எஃப்ஆப் எக்ஸ் அதாவது எக்ஸ் எலிமினேட் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணுறோம் இப்போ டூ டைம்ஸ் இன்டெரல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம் சப்போஸ் இதில் மைனஸ் வந்துச்சுன்னா ஜீரோங்கிறது நம்ம தெரியும் அதை வேற ஒரு சம்மலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஜீரோனு வர ஆன்சர் உள்ள ரெண்டு மூணு சம்மளும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸைஸில் ஓகே இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு சம்முக்கான ஆன்சர் வந்து சிம்பிளிஃபைடு வடிவத்தில் கிடச்சிரும் அதோட மூணாவதாக இன்னொரு ஃபார்முலாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம் அது என்ன அப்படின்னா இன்டெகரல் ஜீரோ டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அதனால் நம்ம கவனிச்சுக்கணும் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டூ ஏ ஃபாஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இதையும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சம்பளம் வந்து த்ரீ ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார் எலிமினேட்டிங் எக்ஸு அடுத்தது லிமிட்டை பையை பை போய்ட்டு வாக்குறதுக்கு அப்புறம் மூணாவதாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக த்ரீ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த மூணுமே நமக்கு ஏற்கனவே இந்த எக்ஸைஸில் யூஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃபெக்ஸ் என்ன அந்த எக்ஸை விட்டுட்டு பாக்கி இருக்கிறதே எஃப் ஆஃபெக்ஸ்னு எடுத்துக்கும் அதாவது சயின்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைனெக்ஸ் சம் ஃபுல்லாகவே இதுதான் எஃப்அஃப் எக்ஸ் எக்ஸுக்கு அப்புறம் உள்ளது தான் எஃப்அஃப் எக்ஸு சயின்ஸ் ஸ்கொயர் ஆஃப் சைனெக்ஸ் காய்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு ஏங்கிறது பை ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏங்கிறது பை ஏன்னா லிமிட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் இப்போ ஏங்கிறது பை அப்போ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிப்பா எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இருக்க இடத்துல பை மைனஸ் எக்ஸ் போடுறோம் இப்போ என்ன கிடைக்கும் சைன்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் பை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பை மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸு சைன் ஒன் எயிட்டி மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் சைன் எக்ஸ் தான் ஏன்னா சைன் குவரன் சைனுக்கு ப்ளஸ் தான் இப்போ சைன்ஸ் கொயர்ட் ஆஃப் வெறும் சைன் எக்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் இங்கே கலை மைனஸ் எக்ஸ் செகன் குவாட்னால் காசுக்கு மைனஸ் அப்போ மைனால மறுபடியும் ஒரு காசு இருக்குது ஸ்கொயர்டு இருக்குது அதுக்கு வேற அதனால் cos ஆஃப் மைனஸ் டீட்டாக ப்ளஸ் காசு டீட்டான ஆகிடும் அதனால் உள்ளார இருக்கிற காசெக்ஸுக்கு வந்த மைனஸ்ஸு மறுபடியும் ப்ளஸ்ஸாக மாற்றிவிடும் அதனால் வெளியில் இருக்கிற காசெக்ஸ்னால நம்ம இதை அப்படியே எழுதிடலாம் இது சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் ப்ளஸ் கா ஸ்கொயர்ட் ஆஃப் காசு எக்ஸுனே கிடச்சிருது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸாக நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அது மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிது இப்போ எஃப்ஆப் ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறதுனால நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம் தேர் ஃபோர் ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டகரல் ஜீரோ டூ ஏ எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்வல் டு ஏ பை டூ இன்டகரல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸை விட்டுட்டு அதுபோல் ஏ பை டூ போட்டுக்கிட்டு அதே சப்ஸ்ட் பண்ணிவிடுதான் ஏங்கிறது இங்கே பை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ கிடைக்கக்கூடிய ஐயங்கிறது என்ன அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம் இப்போ ஏ பை டூ அதாவது பை பை டூ டல் ஜீரோ டூ பை சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆஃப் காஸ் எக்ஸ் இப்போ மறுபடியும் அதே ஃபார்ம்லாவை வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா டூ ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் இங்கேயும் அதே தான் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பை லிமிட்டை பை பை டூவாக மாற்றுறது அதாவது டூ ஏ இருக்கிறத ஒரு ஏ மாத்திரம் இப்போ பை இருக்குங்கிறத பாதியை குறைச்சோம்னா பை போயிட் டூ ஆகிடும் இப்போ எஃப் ஆஃப் டூ ஏ மைனஸ் எக்ஸ் இப்போ டூ ஏங்கிறது இங்கே எவ்வளோதுன்னா பை போயி டூ இக்குவல் டு எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்போ அதான் ஏற்கனவே கண்டுபிடிச்சோமே என்ன வந்தது எஃப்ஆஃப் எக்ஸ் தான் வந்துச்சு ஆனால் இங்கே பேர் டூ ஏ அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் தான் வரும் இப்போ டூ ஏ மைனஸ் எக்ஸ் இக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பதால் என்ன எழுதலாம் நம்ம லிமிட்டை மாற்றிக்கலாம் எப்படி integral, 0 to 2a, ஏ எஃப் x dx, எப்படி நான் டூ டைம்ஸ் integral ஜீரோ டூ ஏ எஃப் of x dx எழிக்கலாம் இதை ஒன்றுன்னு வச்சுக்கோ இப்போ ஒன்னுங்கிறத மறுபடியும் மாற்ற போகிறோம் ஒன் தி சிம்பிளைஸ் என்ன ஆகிடுது அப்படின்னா மறுபடியும் i equal to, டூ into பை பை டூ டூ டைம்ஸாக மாற்றிக்கிறோம் ஜீரோ டூ ஏ ஏங்கிறது எவ்வளவுனா பை பை டூ 2 அப்போ பை டூ மறுபடியும் என்னது சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸு டிஎக்ஸ் இப்போ டூ பை பை டூங்கிறது டூ டூ கேன்சல் ஆகிடுது பை மட்டும் வந்துடுது இதே இப்போது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கோம் இப்போது செகண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணியாச்சு இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம் தேர்ட் ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி இருக்கிற ரசம்லாம் யூஸ் பண்ண மாதிரி தான் இப்போது சேஞ்ச் ஆகும் இப்போயும் எஃபாஃபிக்ஸ் தான் ஆனால் ஏங்கிறது அதாவது லிமிட்டில் உள்ளதுங்கிறது பை பை டூ அப்போது

of ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது அப்போது சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் நைன்டி theta, sin cos theta. டீட் ஆகிடும் அப்போ சைனு காசு is 90 minus theta, sin சைன் அப்போ சைன் of ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது இது f of a minus x. இது டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது அதனால் இதை நம்ம ஈக்குவல் to f of x. அப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ இங்கே என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் தேர்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம் தேர்ட் ப்ராப்பர்ட்டினா இன்டெகரல் ஜீரோ டூ ஏ எஃப் dx எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆக்ஸ் உள்ள இடத்துல எஃப்ஆப் ஏ மைனஸ் எக்ஸ் போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தரையும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம லிமிட்டை மாற்றணும் எக்ஸை எடுத்தோம் ஆனால் இங்கே வந்து எஃப்ஆக்ஸுக்கு வேலை எஃப்ஆப் ஏ போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ட்ரூ இதாக இல்லை எஃப்ஆப் வேலை எஃப்ஆஃப் ஏ போட்டுக்கலாம் இப்போ ஐயில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஐயில் என்ன இருக்கோ அதை எஃப்ஆக்ஸ் எடுத்துகிட்டு எஃப்ஆப் ஏ மைனஸ் எக்ஸ் போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது சயின்ஸ் ஸ்கொயர் ஆஃப் சைன்எக்ஸ் கா ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ் அது ஆரம்பத்துலேருந்து அதான் வச்சிருக்கோம் இப்போ அதுபோல் எஃப் ஆஃப் ஏனஸ் எக்ஸ் போட போகிறோம் அதாவது சயின் of ஆஃப் காஸ் எக்ஸ் கா ஸ்கொயர்ட் ஆஃப் சைனெக்ஸ் எங்கள் ஐயில் முன்னாடி பையையும் இருக்குது அதை நம்ம சேர்த்து தான் போடணும் ஐ இவல் டு இன்டெகரல் ஜீரோ டூ பை பை டூ லிமிட்டு எஃப்ஆப் ஏமைனஸ் எக்ஸ் என்னென்னா சயின்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்குது இன்ட்டு டி இதே ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு டூ த்ரீயை ஆட் பண்ணுறோம் டூ கமா கூட்ட ஆடிங் 2,3, கமா த்ரீ டூ த்ரீ இந்த டூ என்ன எஃபாபிக்ஸ் வந்து கொஸ்டினில் உள்ள மாதிரியே எடுத்துக்கிறோம் அதாவது சயின்ஸ் of ஆஃப் சைனெக்ஸ் of cosx. ஆஃப் காசெக்ஸ் அப்படிங்குறதா அது வந்து மொதல் ஐ இப்போ இருக்கிற ஐயில் அது மட்டும் தான் மாறியிருக்கு ஏன்னா அது சயின்ஸ் of ஆஃப் காசெக்ஸ் of sinx ஆஃப் சைனெக்ஸ் இருக்குது இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணால் கிடைக்கும் எலஹ்எஸ் சைடு ஐ ப்ளஸ் ஐ வந்துடும் ஆர்கெச்எஸ் சைடில் பையில இருக்கட்டும் லிமிட்டு இன்டகரல் லிமிட்டு ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறதுனால ஒரே இன்டகரில் போட்டுருவோம் இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருந்தது சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் இப்போ என்ன இருக்குது ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எஃப்ஆப் ஏ மைனஸ் எக்ஸாக மாற்றிட்டோம்ல அதனால் அது என்னதுன்னா சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்குது எல்லோரும் சேர்த்து டிஎக்ஸ் ஒரு டிஎக்ஸ் போட்டுருவோம் இதில் பார்த்தோம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா டீட்டாங்கிறது என்னென்னா காசெக்ஸ் அந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் டீட்டா அல்லது காஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவோடய வேல்யூ வந்து ஒன்றுன்னு நமக்கு தெரியும் இங்கே டீட்டாங்கிறது என்னன்னா காசெக்ஸ் இப்போ இதோட ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒன்று அதே போல் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டா டீட்டாங்கிறது சைனெக்ஸ் இப்போ ஆட் பண்ணால் ஒன்றுன்னு கிடச்சிரும் அதனால் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடும் ஐ ப்ளஸ் ஐ அவ்வளவு டூ ஐ ஐ ஐ ஐ இன்ட்டு இன்டகரல் ஜீரோ ஃபை பை டூ இது ஒரு ஒன்று அது ஒரு 1, ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னே கிடச்சிடுது டிஎக்ஸ் இப்போ இருக்கிற டூ ஐயில் ஐ மட வச்சுட்டு டூவை டிவைட் பண்ணி அனுப்புனோம்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூ அதையும் வெளில எடுத்துடுவோம் இதை இன்டகிரேஷன் பண்ணுறோம் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் டிஎக்ஸுக்கு எக்ஸு லிமிட் வந்து ஜீரோ டூ பை டூ டூ கேன்சல் ஆகிடுது பர் லிமிட்டு ஃபைவ் பை டூ லோயர் லிமிட் வந்து 0 இப்போ டோட்டலாக ஆன்சர்ங்கிறது என்ன கிடச்சிருது நமக்கு எப்படின்னா ஐ கோல்ட்டு பை இன்ட்டு பை பை ஸ்கொயர்ட் பை டூ அப்படின்னு கிடச்சிருது இதுதான் இந்த லெவன்த் சமுக்கான ஆன்சர் இந்த லெவன்த் சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரீ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணியிருக்கிறோம் எக்ஸை எலிமினேட் பண்ணியிருக்கிறோம் எஃபாவ் ஏமஸ் எக்ஸ் இக்கோல்டு எஃபா எக்ஸுங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா இது மாதிரி எக்ஸை எலிமினேட் பண்ணுறது ஃபார்மிலாக யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது லிமிட்டை பாதியாக குறைக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அதே ஃபங்க்ஷன் தான் அதே ஏ வந்து அங்கே பையன் எடுத்தோம் இங்கே ஏங்கிறத பையன் எடுத்துகிட்டு போட்டு அதை பாதியாக குறைச்சி பை பை டூவாக மாற்றிட்டோம் தேர்டு ப்ராப்பர்ட்டி எஃப்ஆப் எக்ஸுக்கு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் போடுற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் அது வந்து நமக்கு என்ன ஆகிடுதுன்னா ரெண்டு இக்குவஷன் தருது அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இன்டகிரேஷன் கிடச்சிருது அதன் மூலமாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோம் த்ரீ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலும் மூணுமே ஈஸியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் Thanks for watching.